வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய ராஜாசர் முத்தைய செட்டியார் அவர்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்று வருகின்ற திருவாசக சிந்தனையிலே இன்று எளியனுடைய உள்ளம் ஈடுபடுமாறு திருவருளையும் குருவருளையும் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய திருவடி அல்லாசிகளையும் வணங்க வேண்டி அமைகின்றேன். வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய மன்னர் குமாரராஜா முத்தையா அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி இன்று அவர்களுக்கு நம்முடைய கூட்டத்தின் சார்பாக நம்முடைய நினைவு வணக்கங்களை உங்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவபுராணத்திலே இறைவனுடைய உண்மை இலக்கணம் என்பதாக சொல்லத் தருகின்ற சொரூப லட்சணத்தை பற்றி சொல்லும் பொழுது அதிலே இறுதியதாக எட்டு இலக்கணங்களை சொல்கிறார். அவற்றிலே மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துரையினும் தேவன் அடிபோற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்பது நாம் சிந்திக்க வேண்டியதாக அமைந்திருக்கிறது. இது முடிந்த பிறகு சிவபுராணத்திலே சில வரிகளை மட்டும் அங்கங்கே தொட்டு அமைத்துவிட்டு ஏனைய பகுதிகளுக்கு செல்லலாம். என அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கின்ற செய்தி ஆதரனாலே இது முக்கியமாக இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய பகுதியாக இருப்பது மாயப் பிறப்பருக்கும் மன்னன் என்பதாக சொல்லப்படுகின்ற ஒன்று. பிறப்பை பற்றி நமக்கு தெரியும். பிறப்பு என்பது ஒரு அருமையான சொல். நாம் அனுபவிக்கிறது ஒருவேளை கஷ்டமா அல்லது இன்பமோ துன்பமோ இருந்தாலும் கூட அந்த சொல்லை உருவாக்கியவர்கள் மிக அருமையாக அதை உருவாக்கியிருக்கிறார்கள். பிறப்பை பற்றி ஏறக்குறைய ஆன்மீகவாதிகள் எல்லாருமே சிந்தித்திருக்கிறார்கள். அவரவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை இங்கே அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். பக்தி அடிப்படையிலே அல்லது ஆன்மீக அருளியல் அடிப்படையிலே அனுபவம் பெற்றவர்கள் பிறப்பை பற்றி ஒன்று பேசுகிறார்கள். அவைகளையெல்லாம் தாண்டி நாம் ஒவ்வொரு மணித்துளியும் புதியதாக பிறந்து கொண்டிருக்கிறோம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அவர்களெல்லாம் பிறப்பு என்பதை ஒரு மாற்றம் என்பதாக அமைத்துக் கொள்கிறார்கள். அதாவது கான்செப்ட் ஆஃப் சேஞ்ச் என்பதைத்தான் பிறப்பு என்பதாக சொல்கிறார்கள். நான் இந்த மேடையில் ஏறும்போது இருந்த ரத்ன சபாபதி அல்ல. இப்பொழுது ஒரு வாக்கியத்தை நான் தொடங்குகின்ற பொழுது இருந்த ரத்ன சபாபதி அல்ல, அந்த வாக்கியத்தை முடிக்கும் பொழுது. இப்படியெல்லாம் பிறப்பை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். மணிவாசக பெருமான் இந்த பிறப்பை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். பிறப்புக்கு நான் கவலையே படமாட்டேன் என்று சொல்கிறார். யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், நான் இறக்கும்போதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, இறப்பதனுக்கு எங்கடவேன் என்பதாக சொல்கிறார். அதற்கு பல உரை கண்டிருக்கிறார்கள். இறப்பதனுக்கு எங்கடவேன் என்று சொல்லும் பொழுது இரத்தலை பற்றி அவர் மிகவும் வருந்துகிறார் என்பதாக உரை கொண்டிருக்கிறார்கள். அதைவிட இறப்பதற்கு எங்கடவேன் என்று சொல்லும் பொழுது நான் இறக்கின்ற காலத்தில் உன்னை நினையாது ஒழிந்து விடுகிறேன் ஆதரனாலே, அது என்னால் முடியாது ஆதரனால் வருந்து என்பதாக சொல்கிறார். கொஞ்சம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்போ நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு
பத்து மணித்துளி விட்டு இங்கு பத்து மணித்துளி விட்டு வந்து பத்து மணித்துளி விட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் பொருள் புரிந்து கொள்ள முடியாது. பொருள் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் தொடர்ச்சி இருந்தாலும் கூட மிக வேகமாக நீங்கள் அந்த தொடர்ச்சியை அமைத்தாலும் பொருள் புரியாது, ரொம்ப நீளமாக இடைவெளி விட்டு அமைத்தாலும் புரியாது. ஒரு சொல்லை கடந்து அடுத்த சொல்லை நாம் தொடுகின்ற காலத்தில் நடுவில் உள்ள இடைவெளி இருக்கிறது, அதற்கு இறப்பு என்று பெயர். இந்த சொல்லை கடந்து அடுத்த சொல்லை நான் தொடுவதற்கு நடுவிலே இருக்கிற நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்தை இறப்பு என்று சொல்லுகிறார்கள் தத்துவவாதிகள். ஒரு சொல்லை சொல்லுகின்ற காலத்தில் எனக்கு ஒரு பொருள் வருகிறது, இன்னொரு சொல்லை சொல்லுகின்ற காலத்தில் ஒரு பொருள் நினைவு வருகிறது. இந்த இடைவெளியில் நான் எதையும் நினைக்க முடியவில்லை, இடைவெளியில் நான் எதையுமே நினைக்க முடியாதவனாக இருக்கிறேன் என்பதைத்தான் மணிவாசகப் பெருமான் இறப்பதற்கு எங்கடவே என்று சொல்லுகிறார். சாவதற்காக அவர் அப்படி அமைத்து சொல்லவில்லை. இறப்பது என்று சொன்னால் ஒரு சொல் அடுத்த சொல், ஒரு மணித்துளி கழிந்து அடுத்த மணித்துளி வரும்போது நடுவில் உள்ள இடைவெளி இருக்கிறதே, இந்த இடைவெளியில் நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் ஒன்றும் செய்வதாக இல்லை, இறைவனை நினைப்பதாக இல்லை, இறைவனை நாம் எண்ணுவதாக இல்லை. இன்னும் அபிராமிப்பட்டு அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று சொல்கிறார். ஒரு சொல் சொன்னவுடன் நமக்கு வந்து ஒரு பொருள் உண்டாகிறது. அந்த சொல் பொருள் இந்த இரண்டிற்கும் நடுவில் ஒரு ஆள் இருந்து இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று நமக்கு உணர்த்துகிறார். அவன் அங்கே இணையவில்லையானால் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஆதலினாலே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அபிராமிப்பட்டு சொல்கிறார். இந்த இடைவெளி நேரம் இருக்கிறது, அந்த இடைவெளி நேரத்தில் தான் கடவுளை நம்மால் நினைக்கவும் முடியவில்லை, எந்த காரியம் செய்ய முடியவில்லை. முதல் கணத்தில் நாம் என்ன செய்தோமோ அது அடுத்த கணம் வரையிலும் நமக்கு நடுவில் வருகின்ற இடைவெளியானது நம்மை பாழ்படுத்தி விடுகிறது. அதைத்தான் மணிவாசகப் பெருமான் இறப்பதனுக்கு எங்கடவே, இந்த கணம் இப்ப நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் கடவுளை, இந்த கணம் முடிகிறது என்று சொன்னால் அடுத்த கணம் தொடங்கும் பொழுது நினைப்பேன். நடுவில் உள்ள இடைவெளி இருக்கிறதே, அந்த இடைவெளியிலே நான் என்ன காரியம் செய்ய முடியாது, உன்னை அனுபவிக்க முடியாது, உன்னை சொல்ல முடியாது என்ற பொருளில் தான் இறப்பதனுக்கு எங்கடவே. சாகிறதுக்காக அவர் ஒன்றும் கவலைப்பட்டு சொன்னதாக இல்லை, அப்படி பொருள் எழுதி எல்லாருமே அப்படித்தான் பொருள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இறப்பது என்பது ஒன்றை கடந்து இன்னொன்றை தொடுவது. ஒரு குரங்கானது ஒரு விழுதை பிடித்து கொண்டு இன்னொரு விழுதுக்கு தாவுகிறது, ஆலமரத்தை அப்படி தாவுகிறது. ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை பிடிக்கும் போது சர்க்கஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பார் விளையாடும் போது ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை பிடிப்பார்கள். அவர்கள் அந்த இடைவெளி கடந்து விட்டால் அவர்களே கீழே விழ வேண்டிய அவசியம் வந்துவிடும். அந்த இடைப்பட்ட இடைவெளியில் தான் இந்த ஆன்மாவானது எந்த நிலையிலும் இல்லாமல் தவிக்கிறது. இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. பிறந்தால் வினை அனுபவிக்கலாம், இறந்தால் வினை முடிந்து விட்டது. நடுவில் இருக்கிற இடைவெளி இருக்கிறது, அந்த இடைவெளி நமக்கு ஏன் தரப்படுகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம், அதில் நமக்கு வருகின்ற பயன் என்ன என்பதை கருதித்தான் மணிவாசகப் பெருமான் யான் ஏதும் பிறப்பென்றேன் இறப்பதனுக்கு எங்கடவேன். அல்ல, இறத்தல் என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்ப நமக்கு வந்து தெரியாமலேயே நாம் இறந்தும் பிறந்தும் கொண்டிருக்கிறோம், உட்கார்ந்திருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு கணப்பொழுது மறைந்து இந்த ஒரு கணப்பொழுது தோன்றும் பொழுது ஒரு எண்ணம் முடிந்து இன்னொரு எண்ணம் தோன்றும் பொழுது நாம் இறந்து பிறக்கிறோம். ஆனால் இறத்தல் பிறத்தல் என்பது உறுதி செய்யப்பட முடியாத ஒன்று. நாம் எப்பொழுது இறக்கப் போகிறோம் தெரியாது. இப்ப நாம எடுத்துக்கொண்டிருக்கிற சிந்தனை இறக்கே சிந்தனை எப்பொழுது முடியும் என்று சொல்ல முடியாது, அடுத்து எந்த சிந்தனை தோன்றும் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் அதை வந்து மாய பிறப்பு என்பதாக சொன்னார்களே ஒழிய அதில் ஒன்றும் பெரிய மாயவில்லை. நமக்கே தெரியும் பிறப்பு என்ன என்பது பற்றி எல்லாம்.
பிறப்பை பற்றி தெளிவாக அறிந்திருக்கிறார்கள், அதில் ஒன்றும் குறை இல்லை. நம்முடைய கர்மாவுக்கேற்ப நாம பிறவி எடுத்திருக்கிறோம். அவ்வளவு நாம் செய்த அந்த பேங்க்ல பணம் போட்டிருக்கிறோம், பணம் இருக்கிற வரையில நாம் இருந்து கொண்டிருப்போம் என்பதுதான். அந்த பணம் முடிந்து விட்டால் இது முடிந்து விட்டது என்பது. அதே மாதிரி கடன் வாங்கியிருக்கும், கடன் வாங்கியிருக்கிறது ஒரு துன்பம். அது வரும்போது அது அந்த கடனை கொடுத்து விட்டால் துன்பம் முடிந்தது என்பது அல்ல, நம்ம தெளிவாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். சில சமயவாதிகள் மட்டும், தத்துவவாதிகள், ஒரே பிறப்புத்தான், இந்த ஒன்றில் தான் நீ கடை சேர வேண்டும் என்பதாக நமக்கு அமைத்திருக்கிறார்கள். சைவ சமயம் அல்லது இந்திய சமயங்கள் எல்லாமே அந்த ஒரு கொள்கையை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்று கேட்டால், ஒரு பிறப்பில் அவன் வந்து குறியீடு பெறவில்லை என்பதாக சொன்னால் என்ன பண்றது? அவனை எப்போதுமே நரகத்தில் இருக்கிறது, எப்போதுமே சொர்க்கத்தை ஒரே பிறவி வைத்துக் கொண்டு நீ அமைத்துக் கொள்ள முடியாது என்பதாக இந்திய சமயங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் வந்து அதை ஒத்துக்கொள்ளவில்லை. பயிற்சி தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒழி, அதுல வந்து இதை விட இன்னும் நன்றாக செய்ய வேண்டும், இதை விட இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்பதாக பயிற்சி கொடுப்பதனாலே பல பிறவிகள் நமக்கு கட்டாய தேவை என்பது ஒன்று. இரண்டாவது, ஒரு பிறவியிலே நாம் 75 ஆண்டுகள் 80 ஆண்டு என்று சொன்னால் அதுல நாம செய்த கர்மா முழுவதை அனுபவித்து விட முடியும் என்பதாக சொல்ல முடியாது. அதை முற்றும் தீர்த்து விட முடியாது. அதை வைத்துக் கொண்டும் பல பிறவிகள் உண்டு என்பதாக அமைத்து சொல்லுகிறார்கள். இப்ப நான் அதை வந்து விரிவாக ஆராய்வதற்கில்லை. என்றாலும் கூட மணிவாசகர் பெருமான் இந்த பிறப்பில் மாயம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். மாய பிறப்பு என்பதாக சொல்லுகிறார். பிறப்புல வந்து என்ன மாயம் இருக்கிறது, நமக்கு புரியாது என்ன இருக்கிறது, பிறப்பிலே நமக்கு புரியக்கூடாததாக புரிய முடியாததாக என்ன இருக்கிறது என்பதாக சொன்னால் ஒன்றுமே இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால், பிறவியை நாம் முழுமையாக வரையறுத்து சொல்லலாம், வரையறுத்து உணர்ந்து கொள்ளவும் முடியும், வரையறுத்து அதை நாம் மீட்கவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும். மாயத்தன்மை அதிலே இல்லை. ஆனா மணிவாசகர் பெருமான் மாய பிறப்பு என்பதாக அதை அமைத்து சொல்கிறார். அவர் சொல்லுகின்ற மாயம் என்பது என்ன என்று கேட்டால், சிலப்பதிகாரத்தில் கோவலனை பற்றி சொல்ல வருகிற இளங்கோவடிகள், இம்மை செய்தன யாமறி நல்வினை, இந்த பிறப்பில் அவன் செய்தது என்பதாக சொன்னால் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் அவன் நல்வனை தான் செய்தான். அப்படி இருந்து அவனுக்கு ஒரு கொலைக்களப்படுகின்ற சூழல் வருகிறது என்று சொன்னால் உண்மை பயன்கொள், முன்ன அவன் நிகழ்த்திய நிகழ்வுக்கு பயனாக இருக்கும். அந்த அர்த்தம் நமக்கு வந்து தெளிவாக அது தெரியவில்லை. அதை வைத்துக் கொண்டு மணிவாசகர் பெருமான் மாய பிறப்பு என்பதாக சொல்லுகிறார் என்று கருதுகிறவர்கள் உண்டு. ஜைனம் போன்ற கொள்கை அதை ஒத்துக்கொள்வதாக இருந்தால், அவர்கள் நேருக்கு நேர் போன பிறப்பில் வந்து பாம்பு கடித்தது என்பதாக சொன்னால் ஏறக்குறைய கோவலன் கதையும் அதே மாதிரிதான் அவர்கள் அமைத்து சொல்கிறார்கள். பாம்பு கடித்தது என்று சொன்னால் அடுத்த பிறவில் நான் பாம்பா பிறந்து அவனை கொத்துவேன் என்பதாக சொல்லி அப்படித்தான் விலை கொள்கையை வரையறை செய்கிறார்கள். அப்படி பார்த்தால் அது ஒரு சுழற்சி, அவ்வளவுதான். அந்த சுழற்சியில் நாம் அமைத்துக் கொண்டே இருக்கிறோம். இப்ப இந்த பிறப்பில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அடுத்த பிறவி சுழற்சியாக வரும், அடுத்த அப்படியே சுழற்சி அமைந்து கொண்டிருக்கும். அந்த சுழற்சியை கூட நாம் வரையறை செய்துவிடலாம். நாம் அனுபவிக்கிற துன்பத்திலே துன்பத்தை வைத்துக் கொண்டு போன பிறவில் இன்னது செய்திருக்க வேண்டும் நான், அதை வைத்து இந்த பிறவில் இந்த துன்பம் வருகிறேன் என்பதாக சொல்லலாம். சைவ சித்தாந்தம் ஒரு படி மேலே சென்று ஒரு கொள்கையை வரையறை செய்கிறது மாயம் என்பதற்கு. என்ன வகையிலே அது ஒரு விளக்கம் சொல்கிறது கேட்டால், சில துன்பங்கள் நாம் அனுபவிப்பதற்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். நீங்க யாரால
அது பற்றி இருந்தால் நீங்கள் வந்து மன்னித்துக் கொள்ள வேண்டும். அந்த உதாரணம் வருவது நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த பிறப்பிலே சில பேர் கைகால்கள் குறைந்து அழுகி நோய் வைப்படுகிறார்கள். அதற்கு சைவிதாந்தபுரமாக ஒரு விளக்கம் சொல்லுகின்ற காலத்தில், எல்லாரும் இது வேறொன்றுமில்லை, போன பிறப்பில் அவர் நண்டின் காலை ஒடித்து தின்ற காரணத்தினாலே இந்த பிறப்பிலே அவருக்கு இந்த மாதிரி கைகால்கள் எல்லாம் குறைந்து தொழுநோய் வந்தது என்பதாக ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஏறக்குறை ஜெயினு சொல்ற மாதிரி தான், ஆனால் நண்டின் கால்களை நீ ஒடித்ததனால உன் கால் குறைந்த அந்த கால் கைகள் எல்லாம் குறைந்து விட்டு என்பதாக சொல்லப்படுகின்ற அதை நோக்கிய பயன் என்பதாக சொல்லி அமைக்கிறார்கள். அந்த இடத்துல வரும் பொழுதுதான் எல்லாருமே கொஞ்சம் இது புரியவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்ன, ஏன் வந்தது என்பது புரியவில்லை என்பதாக சொல்லும் பொழுது அதைத்தான் மணிவாசகர் பெருமானும் மாய பிறப்பு என்பதாக அமைத்து சொன்னார் என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் இறைவனுடைய அல்லது சாஸ்திரங்களுடைய அமைப்பை வைத்து நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு வகையான சாஸ்திரங்களை இணைத்து நாம் பார்த்தோமையானால் செயல் அப்படியே நமக்கு அமைவதில்லை. நாம் போன பிரிவில் என்ன செய்தோமோ அந்த செயல் அமைவதில்லை. ஆனால் அந்த செயலினால் நாம் எந்த உயிருக்கு என்ன செய்கிறோமோ அந்த செயலினால் அந்த உயிர் எந்த அளவு துன்பப்படுகிறதோ அந்த அளவு துன்பத்தை நாம் இந்த பிறப்பில் அனுபவிக்க வேண்டும். அந்த துன்பம் அனுபவத்திலே அந்த உயிர் என்ன துன்பம் அனுபவித்ததோ அந்த துன்பத்தை இந்த பிறப்பில் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது ஏறக்குறைய 90 விழுக்காடு சாத்திரங்களில் ஒத்துக்கொள்கின்றன. ஈகை பிடித்து தும்பியை பிடித்து தும்பியின் வாளிலே ஊசியை செருகி அதுல வந்து கயிறு கட்டி பறக்க விடுவது ஒண்ணு வைத்துக் கொள்ள, அது அனுபவிக்கிற துன்பம் என்ன உண்டோ அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த உயிர் என்ன துன்பம் அனுபவிக்கிறதோ அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறார்கள். அந்த இன்ப துன்ப அமைப்பு தான். அதை புறப்புற விரும்பாமலே அது ஒரு ஜெயல நூலாக இருந்தாலும் கூட அவர் எடுத்து சொல்லுகிறார், அதையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறார். துன்பம் அனுபவிக்க வைத்தால் அந்த துன்பத்தினை அனுபவித்தால்தான் ஊழ் வெற்றி அடைந்து சொல்ல முடியும், அதையும் நீ மாற்றிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நீ இறைவன் சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தாயானால், இறைவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாயானால் இந்த இன்ப துன்பங்கள் மாற்றப்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் சட்டப்படி அது வரும் என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். மணிவாசகர் பெருமான் சொல்லுவதில் ஒரு நுட்பம் என்ன என்று கேட்டால், இந்த பிறவியில் நான் அனுபவிப்பதற்கு போன பிறவியில் செய்ததை காரணமாக சொல்ல முடியாது. நாம் இதுவரை எடுத்த பல பிறவிகளில் நாம் அனுபவிக்காதது கொஞ்சம் இருக்குது. அது அந்தந்த பிறவியில் அது இருந்து கொண்டிருக்கும். அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து இந்த பிறவியிலே அமைக்கிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சைவிதாந்தத்திலே சுந்தரர் வரலாற்றிலே வந்து அமைகிறது. நான் பலமுறை உங்களுக்கு நினைவுபடுத்தியது போல நம்முடைய எல்லா விதமான பழைய ரெக்கார்டுகள் எல்லாமே இருக்கிற இடம் விருத்தாசனம். சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது. இங்க அங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்குதா இல்லையா என்று தெரியாது. இப்போ நான் திருப்பாதிரை புள்ளியூர் எனக்கு வந்து தாயகம் என்று சொன்னால் இந்த பிறவியிலே உள்ள ரெக்கார்டு முழுவதும் அங்கே இருக்கும். இங்க திருப்பாதிரை புள்ளியூர்ல ஏதாவது எனக்கு ப்ரமோஷன் அல்லது உயர்வு தாழ்வு எது வர வேண்டும் என்றாலும் அங்கதான் கையெழுத்து போட்டு தோன்றா துணைநாதன் அவர் தான் ரெக்கார்ட் பண்ணணும். அவர் மூலமாகத்தான் அது வரும். சரி, என்னுடைய இவ்வளவு பிறவிகளுக்கும் மூலமாக இந்த பிறவியில் தானே திருப்பாதிரை புள்ளியூர். அதற்கு முன்ன பிறவிகள் என்ன என்று கேட்டால் அந்த பழைய ரெக்கார்டு முழுவதும் இருக்கிற இடம் விருத்தாசலம். பழமையான மலை என்று சொன்னாலும் கூட அங்கதான் எல்லா ரெக்கார்டுமே இருக்குது. சுந்தரர் அங்கே வர, இந்த சுந்தரர் வரலாற்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு. சுந்தரர் வரலாறு பேசுவதற்கு ரொம்ப சுவையானது, ஆனால் தத்துவம் சார்ந்த கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமானது. அவருக்கு கர்மா உண்டா, கர்மாவினாலே பிறந்தாரா, என்ன கர்மாவினாலே அவர் பிறக்கிறார்னு கேட்டால் கர்மாவே கிடையாது.
இறைவன் இந்த வேலைக்கு தகுதி உடையவன் என்பதாக சொல்லி சுந்தரரை நில உலகத்துக்கு அனுப்புகிறார். அடியவர்களுடைய பெருமையை விளக்குவதற்கு இவன் தான் தகுதியான ஆள் அனுப்புறான். அப்ப அவன் அனுப்புறான்னா வேண்டிய எல்லாவற்றையும் அவன் தான் செய்யணும். இப்ப என்ன வந்து பல்கலைக்கழகம் ஒரு ஊருக்கு போய் இந்த வேலையை பார்த்துடுவான்னு சொன்னா போய் வர்ற பணம் யார் தர்றதுன்னு கேட்டா அவங்களும் தரணும். அதுதான் முறை. அது மாதிரி அவன் எல்லாத்தையும் தரான். தொடக்கத்திலே இருந்தே எல்லாவற்றையும் கொடுக்கறான். இந்த தேவையில்லாதவற்றையும் கொடுக்கறான். அதுதான் நமக்கு வந்து புரியல. அவர் ரொம்ப அழகான குழந்தை, தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த ஊர் அரசன் வந்து ரொம்ப அழகான குழந்தையா இருக்கிறானே என்பதாக சொல்லி தான் எடுத்துக்கொண்டு போய் வளர்க்கிறான். வளர்த்து யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாம் வில்விட்டு எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். இதெல்லாம் அவருக்கு என்ன பிரயோஜனப்படுகிறது பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனா அதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அதெல்லாம் இவர் கற்றுக்கொள்கிறார். அவர் விருத்தாசனம் வர அங்கதான் நமக்கு கொஞ்சம் பிடி கிடைக்கிறது. ஒருவேளை இது காரணமாக இருந்திருக்குமோ என்பதை பற்றி தத்துவத்துறையில ரொம்ப விளக்க முடியாத ஒரு பகுதி அத்துவா வழி என்று சொல்லிவிடுவார்கள். ஆறு வகையான வழி. அதாவது இந்த சினிமா கொட்டைகள் நான் சின்ன வயசுல பார்த்தது எக்ஸிட்னு போட்டிருப்பான். அந்த வழியால் தான் இந்த இருட்டுல படம் பார்த்து கொண்டு நடுவில் எழுந்து போனா அந்த விளக்கு வழியா தான் வெளியில போய் ஆகணும். அது மாதிரி நமக்கு ஆறு வழிகள் இருக்கின்றன. அத்துவாக்கள் ஆறு. இந்த ஆறு அத்துவாக்கள் நாம போய் வந்த பொழுது எங்கேயாவது ஏதாவது இவனைகள் ஒட்டி கொண்டிருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒன்னாக்கணும். அதுவும் கர்மாதான். ஆனா முழுமை பெறாத கர்மாக்கள் இருக்காங்க. எது போலன்னா இந்த தீபாவளி வருது, அதை நான் நினைச்சு சொல்றேன், நினைச்சுடாதீங்க. இந்த மைசூர் பாக்கு செய்வாங்க. மைசூர் பாக்குன்னு பேர் பாக்கு, அது பாக்குன்னு மைசூர் பாக்கு. ஒரு தட்டிலே ஊற்றி விற்பனையாளர்கள் செய்வாங்க. தட்டிலே ஊற்றி விடுவார்கள். இந்த விலைக்கு ஏற்ப அதை கத்தியால் அறுப்பார்கள். சரியா வந்ததெல்லாம் எடுத்து வச்சுடுவாங்க. இந்த ஓரத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறதெல்லாம் என்ன, அவைகள் விற்பனை ஆகாது. அதை தனியாக யார்த்தையும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வேலை செய்யறவன் நாம பக்கத்தை பார்த்துக்கிறோம் இல்ல, அவங்களாம் இந்த அப்போ கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சுவையில எல்லாம் ஒண்ணுதான். அந்த அழகாக கீறி வைக்கப்பட்ட அந்த அதாவது இனிப்பு துண்டு இருக்கிற அதுக்கு என்ன சுவை உண்டு, அதே சுவை இதுக்குன்னு. ஆனா ஒரு முழுமையை பெறாத ஒன்று. இது விற்க முடியாது, இது எடுத்து கொடுக்க முடியாது. இந்த மாதிரி அன்பளிப்பா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்முடைய கர்மாக்களிலே சில தங்குகின்றன. முழுமை பெறாததாக, ஒரு பிறவியில் அனுபவிக்க முடியாததாக, அனுபவிக்கிற சூழல் இல்லாததாக அப்படி இருக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இந்த மாற்றலாகிய அலுவலகத்தில் சேர்ந்தவங்க எல்லாம் போறவங்க அவங்க அங்கங்க போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. நடைமுறை இருந்து கொண்டிருக்கும். அடுத்தவருக்கு டிரான்ஸ்பர் வரும். இந்த ஒரு 25 ரூபா 30 ரூபா பேலன்ஸ் நிற்கும். அவன் இதை வந்து பூரா கடையை க்ளோஸ் பண்ணி அனுப்புன்னு சொன்னா அனுப்புறேன் சார் நீங்க போங்கன்னு, அவனை அனுப்ப மாட்டான், இவனை கேட்க மாட்டான், அது அப்படியே இருக்கும். அப்புறம் அது வந்து டெட்னு போட்டு பேங்க்ல தனியாக போடுவான், இவன் போய் அதை கேட்டும் வரா, அது அப்படியே இருக்கும். பேங்க்ல இருந்தவங்களாம் சொல்லணும், நான் அப்படி போல அனுபவிச்சிருக்கிறேன், போனதுதான் மிச்சம் ஒழி பணம் அதில் வந்தது இல்லை எனக்கு. இதெல்லாம் தத்துவத்தை உபயோகப்படுத்துறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும். இப்ப இந்த கர்மாக்களை இப்ப 25 ரூபா நான் பேங்க்ல போட்டு இருந்துட்டு சொன்னா, இந்த கர்மாக்களை அனுபவிப்பதற்கு நான் ஒரு பிறவி எடுத்தே தீரணும். நான் அந்த பிறவிலே தொலைச்சி ஏதாவது வாங்கிட்டா பரவாயில்ல இல்லைன்னு சொன்னா ஏதாவது, ஆனா ஒரு பிறவிக்கு அந்த 25 போகாது. ஆனால் அது இருக்கிற வரையிலும் பிறவி போகாது. இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒன்று. சுந்தரருக்கு அப்படி இருக்குது. சுந்தரருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயோ அப்படி அமைஞ்சு போச்சு. அது இல்லைன்னு சொன்னா இந்த நில உலகத்தில் அவர் வந்து இருக்க முடியாது. இந்த நில உலகத்துக்கு ஒருவன் வருகிறான்னு சொன்னா முதல் முதல் கர்மாவில் எங்கேயாவது மிச்சம் இருந்தாதான் இங்க அடி வைக்க முடியும். இது கர்ம பூமி என்றே பெயர். நாம கர்மா செய்வதற்கல்ல, கர்மாவில் மிச்சம் இருந்தாதான் வரலாம். சுந்தரரை அனுப்புறான்னு சொன்னா
அந்த கர்மா கொஞ்சம் இருக்குதுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அந்த கணக்கு பார்க்கும்போது இவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். சரி, இவனுக்கு கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அதை குறைக்கலாம், அது வேற செய்யுது. அது மாதிரி அதை அனுபவிக்கிறது போக மற்றதெல்லாம் இவர் கொடுக்கிறார். இந்த 500 ரூபாய் தான் பாக்கி இருக்கு. வரார், வந்த உடனே அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, பணம் வேணுமே அப்படின்னு. இது எந்த ஞாபகம்? அது விருத்தாசலத்துல வருது. பழைய ரெக்கார்டு மூலமாக இந்த பேங்க்ல நிலுவை 25 ரூபாய் மாதிரி ஒரு அக்கவுண்ட் அவருக்கு வருது. வந்த உடனே தூக்கம் வருது, படுக்கிறார். ஞானியா சுவாமி கூட சுவையா சொல்லுவார்கள், சுந்தரருக்கு தூக்கம் வந்து கொடுத்த கர்மாவுக்காக வருது, உங்களுக்கு தூக்கம் வந்து கொடுத்த அது கிடையாது, உதவாங்கிறதுக்காக உங்களுக்கு தூக்கம் வரணும் அர்த்தம், கோயில ஏண்டா வந்து படத்தேன்னு உதவாங்க தூக்கம் வரணும் அர்த்தம், எல்லாரும் போய் படுத்துங்காதீங்க சுந்தரர் கதையை நினைச்சிட்டு சொல்லுவார். அந்த அவருக்கு ஞாபகம் வருது, கொஞ்சம் இருக்குது நமக்கு பெற வேண்டியதுன்னு சொல்லிவிட்டு உடனே அவர் வந்து பதிகம் பாடுறார். பதிகம் பாடின உடனே பணம் வருது. அப்பதான் இவருக்கு வருது, இது கர்மா, இது இவன் நேரா கொடுக்கல, இது கர்மா. அதனால் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, கர்மாவானது நான் பிறந்த இடத்தில் தான் எனக்கு கொடுக்கணுமே ஒழிய வர்ற போற வழியில எல்லாம் கொடுக்க கூடாது. உடனே அவர் என்ன சொல்றாரு, கர்மாவாக இருப்பதனால திருவாரூர்ல ஒண்ணு வந்து கொடு அப்படிங்கிறார். ஏன் திருவாரூர்ல? இவரெல்லாம் எங்கிருந்து சுமந்து போற ஆள் தானே, ஏன்னா இதுக்காக வந்து கொங்கு நாட்டுக்கு போறார், சடமான்புலமான கொண்டு போறதுக்கெல்லாம் அவரால் முடியும், அப்படி ஒண்ணு இல்லை. இந்த கர்மா என்பதை விளக்குவதற்காக அந்த ஒரு நிகழ்ச்சி அமைக்கிறார். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இதுல மிச்சம் இருந்து என்ன பண்றது, இதுல சரியா இல்லைன்னா என்ன பண்ற, மாற்றெல்லாம் உரைச்சு பார்த்து விட்டா அதெல்லாம் சரி பண்ண கர்மாவை தொலைப்பதற்காக. ஆனா கர்மாவானது ஒரு முழுமையாக அனுபவிக்க முடியாமல் ஒரு அளவு கொஞ்சமாக, ஒரு பிறவிக்கு இயலாத அளவுக்கு கொஞ்சமாக இருக்குமேயானால் அதை தீர்ப்பதற்கு ஒரு பிறவி கொடுக்கணும் இறைவன். ஆனா ஒரு பிறவிக்கு வேண்டியதாக இருக்காது. இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு பிறவிக்கு வேண்டியதாக இருந்ததுனால அவன் கொடுக்கிறான். அந்த மாதிரி வருகின்ற செய்திகள் இருக்கிறதே, அதை வரையறுத்து தத்துவம் சொல்ல முடியாது, இது என்னதுதான் என்பதாக சொல்ல முடியாது. அந்த இடத்துல இது இவருக்கு வந்தது மாயம் என்று உரை சொல்லலாம். என்றாலும் கணக்கில் நிச்சயமாக அது இருக்கும், அது ஒன்றும் மாயம் இல்லை. என்ன ஒரு குறை இருக்கும்னு கேட்டால், முழுமையாக ஒரு பிறவி. இப்போ சில குழந்தைகள் வயிற்றிலே இருந்து அதுவரை வந்து முற்றி 9 மாதம் 8 மாதம் வந்து அதன் பிறகு அது இறந்து விடுகிறது. கர்மாவிலே நீங்கள் அதை எதை எப்படி அமைப்பீர்கள், கணக்கலை எப்படி சேர்ப்பீர்கள், இறந்து விடுகிறது. தாய்க்கு உரிய கர்மவினை இந்த குழந்தைக்கு உரிய கர்ம, குழந்தை என்ன பண்ணுது என்று கேட்டால், அந்த தாயின் மூலமாக சில உணவுப் பொருளை அது உண்கிறது. அந்த தாய் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய செய்நன்றி கடன் எப்பொழுதோ கொஞ்சம் இருக்குது. பெற்று வளர்த்து முழுமையாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைக்கு செய்நன்றி கடன் அவள் இடத்துல இல்லை, கொஞ்சம் தங்கி இருக்குது. அதை இங்கே அமைத்து அந்த குழந்தை அதில் இறந்து போய் விடுகிறது என்பதாக அப்படித்தான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் வருது. தத்துவம் இதை ஒத்துக்கொள்ளுகிறது. இந்த இடத்தில் நாம் முழுமையாக ஒரு பிறவியை வரையறுத்து சொல்ல முடியவில்லை. அத மாயம், இதுல ஒரு கருமைத்தன்மை. நாம் மாயம் என்று சொன்னா நீங்க மேஜிக் என்ற பொருள் போக கூடாது. இதில் நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது, இதற்கு என்ன என்று சொல்ல முடியாத, விளக்கம் சொல்ல முடியாத ஒரு செய்தி ஒன்று அமைந்திருக்கிறது. தத்துவத்துறையிலே இது ஏன் என்பதாக விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் பெருமானுக்கு தெரியும், அவன் தான் இதை செய்கிறான். அந்த 8 மாதம் வரையிலும் இந்த குழந்தையை காப்பாற்றி இருந்தவன் அவன்தான், அவன்தான் அந்த வாயில நின்று காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். 8 மாதம் வரை காப்பாற்றுகிறான், அதன் பிறகுதான் அந்த குழந்தைக்கு அந்த சூழல் வருகிறது. ஆகினாலே இந்த செய்நந்தி அறிதலே கொடுத்தல் வாங்கல் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவை துண்டிப்பதற்கு அதுவரை துணை செய்து அவன் அதை செய்கிறான். அதை முழுமையாக நாம் சொல்ல முடியாமையினாலேதான் மாயம் என்று சொல்றார்.
இரண்டாவது அந்த சொல்லை நீங்க கவனித்தீங்கன்னா பகர ஒற்றின் மேல் இறப்பு, இப்பு பிளஸ் இறப்பு தான். பிறப்பு இறப்பு என்று சொன்னா என்ன வேறுபாடு என்று கேட்டா எல்லா எழுத்தும் ஒன்றாதான் இருக்கும். இந்த இப்பு என்ற ஒரே ஒரு எழுத்து தான். இப்போது சேர்ந்து இறப்பு பிறப்புன்னு வருது, அது இல்லைன்னா இறப்பு என்று வந்து விடுகிறது. அவ்வளவு. அந்த இப்பு என்ற ஒரு எழுத்து தான். இப்பு என்ற எழுத்து நம்ம எழுத்து கூட்டத்தில் ஒன்பதாவது எழுத்து. காணா சாணா டானா தானா பா, ஒன்பதாவது எழுத்து. அது சுழந்து கொண்டே இருக்கும், அது சுழந்து கொண்டே இருக்கும். அடுத்து அதற்கு இந்த ஜோசியர் சொல்ற மாதிரி கா க ட த ப அஞ்சாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்தாக பகரம் வரும். இன்னொரு இலக்கணம் அது நாலாவது எழுத்தாகவும் வரும். ஒன்பது ஐந்து நாலு, ஐந்து என்பது வந்து ஐந்தாவது எழுத்தா வரும். அந்த வல்லின எழுத்துக்களை நீங்க எழுந்தீங்கன்னா தவிர ஐந்தாவது எழுத்தாக வரும். மொழிக்கு முதல்ல மட்டும் வருகின்ற எழுத்துகள் என்று நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா கா த நாலாவது எழுத்தாக வரும். ஆக மொத்தம் கூட்டினாலும் உங்களுக்கு ஒன்பது தான் வரும். எப்படி வந்தாலும் அந்த ஒரு சுழல் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த சுழல் நமக்கு தொடங்கியது எப்பொழுது, இந்த சுழலில் நாம் அதிகம் சிக்கியது எப்பொழுது, இந்த சுழலில் இருந்து நாம் விடுபடுவது எப்போது, இந்த கேள்விகள் தான் விளக்கம் சொல்ல முடியாதவை. எந்த தத்துவமும் அதற்கு வந்து நீ முதல்ல இதுதான் இரண்டாவது இதுதான் என்பதாக நமக்கு அமைத்து சொல்ல இல்லை. அது பற்றி விரிவாக நான் எழுதியிருக்கிறேன், இப்போ அதிகமாக நான் அதை சொல்ல இல்லை. ஆனால் இறைவன் என்ன செய்கிறான், இவர் என்ன சொல்கிறார், மாய பிறப்பு அறுக்கும் மன்னன். ஒருத்தர் உரை எழுதினவர், ஒரு பேராசர் உரை எழுதியிருக்கிறார், பிறப்பு மாயவும் அறுக்கவும் உரிய மன்னன். அதாவது மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் என்பதை பிறப்பு என்பதை எடுத்துக்கொண்டு மாய அறுக்கும் பெம்மான், மாய பிறப்பு அறுக்கும் என்பதை மாய்வதற்கும் அறுப்பதற்கும் உரியவனாக இறைவன் இருக்கிறான் என்று அப்படி பொருள். இந்த சொல்லை மாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இங்கே அவர் குறிப்பது அது அல்ல, மணிவாசக பெருமான் குறிப்பது அது அல்ல. மணிவாசக பெருமான் குறிக்கின்ற மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் என்பதற்கு பொருள், நிலை பெற்றவன் யாரோ அவன்தான் செய்ய முடியும், மன்னன் என்பதற்கு பொருள். நிலை பெற்றவன் எல்லாரையுமே செய்ய முடியாது, ஏனென்று கேட்டால் நாமும் நிலை பெற்றவர்கள் தான். இந்த உலகத்தில் சைவ சித்தாந்த கொள்கைப்படி எல்லா பொருள்களும் நிலை பெற்றவை, ஆனால் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். எல்லா பொருளும் நிலை பெற்றவை தான். மன்னன் என்ற சொல்லுக்கு நிலைபேருடையவன் என்பது பொருள். நாம மன்னன் என்பதற்கு இப்ப நாம அந்த உரை கொள்வதில்லை. மன்னன்னா அரசனுங்கிற பொருளை நாம கொண்டிருக்கிறோம். மன்னன் என்பவன் நிலை பெற்றவன் என்ற பொருள். நிலை பெற்றவன் என்று சொன்னா நானும் நிலை பெற்றவன் தான், இறைவன் நிலை பெற்றவன் தான். நானும் என்றும் அழிவதில்லை, ஆன்மாவாகிய நானும் அழிவதில்லை, இறைவனும் அழிவதில்லை. அல்ல, மன்னன் என்பது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். ஆனா மன்னன் என்ற சொல்லை எப்படி அமைக்கிறார் என்று கேட்டால், தன்னுடைய சட்ட திட்டங்களினாலே தான் அரசனாக மன்னனாக இருந்து இன்னொருவனை மன்னனாக ஆக்குகிறான், அவனுக்குத்தான் மன்னன் என்ற பொருள் பொருந்தும் என்று முதல் மந்திரியாயிருந்து அவரே சொல்றார். அவர் முதல் மந்திரி தான், அவர் வந்து மன்னனாக இல்லை. மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் என்று சொல்லுகிறார். தன்னை பொறுத்தவரை நான் முதலே சொல்லியிருக்கிறேன், தன்னை எப்படி இவரே இருந்து நீக்க என்பது பற்றி சொல்லுகிறார். இறைவன் நம்முடைய கர்மாவை முழுமையாக நீக்கக்கூடிய ஆற்றல் உடையவனா என்று கேட்டால், சாஸ்திரவாதிகள் கொஞ்சம் தயக்கத்தோடு உடையவன்தான் ஆனாலும் என்று சொல்லுவார்கள். ஏன் உடையவன் என்று ஒத்துக்கொள்கிறார் என்று கேட்டால்,
அது இல்லைன்னு சொன்னா இறைவனுக்கு தலைமை தன்மை இல்லையாக போய்விடும். இறைவன் தலைவன் என்பது இல்லையாக போய்விடும். நான் அன்றே சொன்னேன், எல்லாரும் வந்து 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு காலையில் மட்டும் சட்டம் போடுகிறார்கள். எல்லாரும் அந்த குறிப்பிட்ட காலத்தை கொடுத்தா கொஞ்சம் பேர் கொஞ்சம் காலையில் வந்து கொடுத்தா சில பேர் கொடுக்கவே மாட்டேங்கிறான், கொடுக்கறதே இல்லை. என்ன பண்றது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பார்த்திருந்து ரைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி நாம ஒரு பிரசிடென்ட் நாம நாமே பண்ணிட்டோமானா அப்புறம் எல்லாரும் இதே ஃபாலோ பண்ணுவோம், அது வானா இருந்து கொண்டே இருக்கட்டும் கடை. அவன் இருந்து கொண்டே இருக்கும், அவனும் அதை பற்றி கவலைப்படாமலே இருப்பான். இந்த என்ன உறவு ரெண்டு பேருக்கு என்று கேட்டால், இதுவும் இருக்கிறது அவனும் இருக்கிறது என்பதுதான். அதை நீக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டா என்று கேட்டால், சைவ சித்தாந்தம் இந்த அனுபவ சித்தாந்தம் பேசுகிறவர்கள் அவர்கள் அதை நீக்க முடியும் இறைவனால் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனா அந்த திட்டத்தை எல்லாருக்கும் வெளிப்படையாக அழுத்தமாக சொல்லுவது இல்லை. என்ன பெருமான் நீக்கி விடுவான் என்பதாக சொல்லி, அவன் சும்மா நீக்குவதில்லை, கணக்கெல்லாம் பார்த்துத்தான் நீக்குகிறான் என்றெல்லாம் நாம வந்து நிறைய வைத்திருக்கிறோம். மணிவாசகர் பெருமான் சொல்லுவது என்ன என்று கேட்டால், உலகத்தில் ஒரு உடம்பு எடுத்து நீங்கள் அனுபவிக்கின்ற எதுவா இருந்தாலும் அதற்கு ஒன்று அனுபவித்து அதற்கு பிறகு இன்னொன்று அதற்கு பிறகு இன்னொன்று இன்னொன்று என்று வரும்போது அந்த சுழற்சியிலே பிறப்பு இறப்பு வந்து கொண்டே இருக்கும். பேரின்ப அனுபவம் என்று வருமேயானால், பேரின்ப அனுபவம் என்பது ஒன்று வருமேயானால் அனுபவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது சென்ற அனுபவம், இது புதிய அனுபவம் என்பதாக இறந்து பிறத்தல் என்பது அதிலே வராது. இப்ப நமக்கு நாம் முன்ன சொன்னது போல ஒரு அல்வா துண்டை எடுத்து வைத்து சாப்பிட்டு அடுத்த அல்வா துண்டு எடுத்து வைத்தால் இறத்தல் பிறத்தல் வந்து கொண்டிருக்கும். அது வேறு இது வேறு என்பதாக எண்ணம் நம்முடைய மனதிலே தோன்றிக்கொண்டே இருக்கும், அது இருந்து கொண்டிருக்கும். அதான் சாக்ரடீஸ் போன்றவர்கள், ஒரே ஆற்றில் ஒரு மனிதன் இரண்டு முறை இறங்குவது கிடையாது. நான் முன்னமே சொன்னேன், பேச தொடங்கி ரத்ன சபாபதி இல்லை, பேசிக் கொண்டிருக்க ரத்ன சபாபதி என்று நான் சொன்னேன். இதை வைத்துத்தான் சொன்னேன், இரத்தல் பிறத்தல் எல்லா நிகழ்வுகளிலேயும் உண்டு. பேரின்ப அனுபவத்துக்கு வருகின்ற காலத்தில் இறைவன் நமக்கு பேரின்பத்தை கொடுத்து விட்டானே ஆனால், அதில் இது அனுபவித்த பேரின்பம், இது அனுபவிக்க இருக்கின்ற பேரின்பம், அது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பேரின்பம் என்பதாக இரத்தல் பிறத்தல் அங்கே வராது. நாம் அங்க இன்னும் போகல, மணிவாசகர் சொல்ற அவ்வளவுதான். நான் அங்க போனா நமக்கு ஒரு வேளை வந்து அது தெரியலாம். ஆனா மணிவாசகர் பெருமான் பேரின்ப அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது மட்டும், இந்த அனுபவத்துக்கு வந்துவிட்டால் அங்கே முன்னே அனுபவித்த பேரின்பம் வேறு, இப்பொழுது அனுபவிக்கிற பேரின்பம் வேறு, இனிமேல் அனுபவிக்கிற பேரின்பம் வேறு என்று வேறுபடுத்தி உணர்த்தக்கூடிய ஒரு சூழல் வராது. எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலையைத்தான் இங்கே சொல்லுகிறார். இதுவரை எந்த அனுபவத்திலேயும் நமக்கு தெரியாமல் மாறி 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 பிறந்து இறந்து வந்தோமே, அந்த சூழல் பேரின்ப நிலையில் வராது. அதத்தாங்க குறிப்பிடுறார், மாய பிறப்பு அறுக்கும் மன்னன். பேரின்ப அனுபவத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி அந்த அனுபவத்தை கொடுக்கின்ற காலத்தில், பேரின்பத்தில் 20% அனுபவித்தேன், 21% அனுபவித்தேன், இது 22% 23%, அந்த மாதிரி இறத்தல் பிறத்தல் அங்கே வராது. அப்படியானால் நம்முடைய அனுபவம் அந்த மாதிரி நாம் அனுபவிக்க ஆன்மாவுக்கு தகுதி உண்டா? ஆன்மாவுக்கு அப்படி தகுதி உண்டா என்பது ஒரு கேள்வி. இது யாருமே எழுதவில்லை, திருவாசகத்துக்கு உரை எழுதின யாருமே ஆன்மாவுக்கு அப்படிப்பட்ட தகுதி கிடையாதுன்னு முடிவு பண்ணி வச்சு ஏற்கனவே. ஆன்மாவானது ஒன்றை பற்றினால் அதை விட்டு விட்டுத்தான் அடுத்ததை பற்றும். ஒன்றை தெரிந்து கொண்டால் அதை விட்டு விட்டுத்தான் அடுத்ததை தெரிந்து கொள்ளும்.
ஒரு பக்கத்தை படுத்தீர்களேயானால் அதை முடித்து விட்டுத்தான் அடுத்த பக்கம் படிக்க முடியும். ஒரு வரியை படித்தால் முதல் வரியை புரிந்து கொண்டுதான் அடுத்த வரிக்கு போக முடியும். ஒரு எழுத்தோடு இன்னொரு எழுத்தை உணர்ந்து கொண்டுதான் நீங்கள் இணைக்க முடியும். ஒரே சமயத்தில் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இது ஆன்மாவினுடைய இலக்கணம். சிற்றறிவு என்பதற்கு அதுதான் பொருள். எந்த பொருளை தெரிந்து கொண்டாலும் பகுதி பகுதியாகத்தான் தெரிந்து கொள்ளும். ஒரே சமயத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. இந்த ஒரு வகுப்பு வச்சு இது தொடர்ந்து ஒரு மாதம் இரவு பகலாக பேசிக்கொண்டே இருக்கிறது இருங்கள் என்று சொன்னால் என்ன சில வேணும் இடம்பெறலாமே ஒழிய, ஆனால் நாம் சொல்லுவதை விளங்கிக் கொள்வதற்கோ அல்லது விளக்குவதற்கோ முடியாத ஒரு செய்தி நம்மால் அது முடியாது. ஒன்று கேட்டு அது புரிந்த பிறகுதான் இன்னொன்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இது ஆன்மாவினுடைய இயற்கை தன்மை. சைவ சித்தாந்தம் முதல் அனைத்து தத்துவங்களும் ஒத்துக்கொண்ட தன்மை. மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், பேரின்பத்திலே போனா இந்த நிலை வராது. அப்ப இது வியாபகத்தன்மை உடையதாக ஆகிவிடுமா? எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் தெரிந்து கொள்ளுகின்ற வியாபகத்தன்மை உடையதாக ஆகிவிடுமா என்று கேட்டால் அவர் நுட்பம் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்ததை அனுபவிக்கும் போது நீங்கள் தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். அதுக்கு முதல் முடிவு என்றெல்லாம் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விட்டு விட்டு அனுபவிக்காமல் இது முன்னது இது பின்னது என்பதாக இல்லாமல் தொடர் அனுபவமாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உங்களுக்கு தரலாம். ஆனாலே நாம் முன்னே ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையை மாற்றிக்கொண்டதாக அர்த்தம் இல்லை என்று சாத்திரத்திலே முடிவு செய்கிறார்கள். அதைத்தான் இங்கே மாயப்பிறப்பு என்று சொல்கிறார். ஆன்மாவினுடைய இயற்கை இயற்கை தன்மை. இறைவன் ஒரே சமயத்தில் முழுமையாக தெரிந்து கொள்வான். இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் இப்போ 6-9 இன்றைக்கு வந்து தமிழகம் முழுவதிலேயும் அல்வா செய்கிறார்கள். எவ்வளவோ இடங்களில் எவ்வளவோ பேர் அல்வா செய்கிறார்கள். அவ்வளவையும் முழுமையாக உணரக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. ஆன்மாவுக்கு உண்டா என்று கேட்டால் அங்கங்கேருந்து பகுதி லிஸ்ட் வந்து ஒவ்வொன்றாக தெரிந்து மொத்தம் இவ்வளவு செய்திருக்கிறாள் வறுமை ஒழிய ஒரே சமயத்தில் தெரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் அவன் சிற்றறிவினன். ஆனால் மணிவாசக பெருமான் சொல்கிறார், சிற்றறிவினன் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். ஆனால் இதை விட்டு அனுபவித்தல் என்பதாகிய ஒரு இடைவெளி இருக்கிறதே, அந்த இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து அனுபவிக்கின்ற ஆற்றலை நான் அங்கே பெறுகிறேன். மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னன். இறைவன் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறான், அதை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னே பின்னே என்ற வேறுபாடு இல்லாமல் அவன் அனுபவித்துக் கொடுக்கிறான். ஆன்மாவாக இருந்தாலும் கூட அந்த ஆன்மாவுக்கு அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவன் அமைத்துக் கொடுக்கிறான். இதற்கு திருவுந்தியாரிலே ஒரு நுட்பமான விளக்கம் சொல்லுகிறார். திருவுந்தியார் ஒரு சாத்திர நூல். திருவுந்தியார் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் பாடியது. அவருடைய மாணாக்கர் ஒருவர், அவருடைய மாணாக்கர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். இந்த ரெண்டு உய்யவந்த தேவநாயனாரும் ரெண்டு நூல் பாடியிருக்கிறார்கள். முதல் நூல் திருவுந்தியார், இரண்டாவது நூல் வந்து திரு கழிற்றுப்படியார். இந்த ரெண்டும் ஒரே செய்தியை சொல்லுவதாக அமைகின்ற நூல். ஒன்றனுடைய விரிவுரை போல திருக்கழிற்றுப்படியார் தான் பிறகு அந்த பஞ்சாட்சரப்படியில் வைத்த பொழுது அது நடராஜாபுரத்தில் கொண்டு போய் சேர்த்து வரலாறுலாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதிலே சொல்லுகிறார், இந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது பெற்ற சிற்றின்பமே பேரின்பம் என்று சொல்றார். அதற்கு வெவ்வேறு பொருள் எழுதியிருக்கிறார்கள். இப்ப சிற்றின்பம் அனுபவிக்கிறோமே அதுதான் தொடர்ந்து இருந்தால் பேரின்பம் என்று உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த சிறுமை பெருமைக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால், ஆன்மாவானது விட்டு விட்டுத்தான் ஒன்றை அனுபவிக்கும். பேரின்பம் என்பது நாம் நமக்கு வருகின்ற காலத்தில் தொடர்ந்து அனுபவிக்கின்ற ஆற்றல் நமக்கு உண்டாகின்றோம். அந்த இடைவெளி இருக்கிறதே, அந்த இடைவெளியை அவன் விடாமலேயே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான்.
அந்த இடைவெளிதான் இறப்பும் பிறப்பும். நான் முதல்ல சொன்னேன், ஒரு சொல் தொடங்கும் பொழுது பிறப்பும், அந்த சொல் முடியும் பொழுது இறப்பும். அந்த மாதிரி ஒவ்வொன்றிற்கும் பிறப்பு இறப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பேரின்ப அனுபவத்திற்கு மட்டும் அவன் தொடர்ந்து அதை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் அது பேரின்பம் என்று பெயர் பெற்றது. சிற்றின்பம் என்று பெயர் பெற்றதை நான் விட்டுவிட்டு, அது இந்த இன்பத்தை போல விட்டுவிட்டு, பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக ஒரு இன்பத்தை நீ அனுபவிக்கும் பொழுது விட்டுவிட்டு அனுபவிக்கிறாய். பேரின்பம் வரும் பொழுது விடாமல் தொடர்ந்து அனுபவிக்கின்ற நிலையை இறைவன் உங்களுக்கு அமைத்து தருகிறான். அவன் தன்னையே அனுபவிக்க கொடுக்கிறான், அது பேரின்பம் என்பதாக பிறகு அதற்கு விளக்கம் வருகிறது. அந்த நூலில தான் அமைக்கிறார். அதுல ஒரு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று எழுப்புகிறார் அவன். ஆன்மா அந்த மாதிரி இன்பம் அனுபவித்தால்தான்